ममता को मन ममता को फिर कर लाओ जी मन ममता को फिर कर लाओ जी पांच तट पे मिलाऊंगा निर्भय निर्गुण गुण रे गाऊंगा गाऊंगा निर्भय निर्गुण सुख मन सुनो भाई साधु जी जीत निर्गुण गुण रे गाओ नमस्कारम Sadhguru has arrived at the venue along with our honored guests, Shri Vidyasagar Rao, the Honorable Governor of Tamil Nadu, and Dr. Mahesh Sharma, the Honorable Union Minister of State for Tourism and Culture, Government of India. They will now make an offering to the Yogeshwar Langa, which is a powerful energy form consecrated by Sadhguru. இன்றைய விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களும் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் மகேஷ் சர்மா அவர்களும் சத்குரு அவர்களுடன் விழா மேடைக்கு சற்று நேரத்தில் வரவிருக்கிறார்கள் சத்குரு அவர்கள் பிரதிஷ்டை செய்துள்ள சக்தி வாய்ந்த யோகேஸ்வர லிங்கத்திற்கு முக்கிய விருந்தினர்கள் இருவரும் அர்ப்பணிப்புகள் செய்கிறார்கள் You
We would like to welcome our honorable dignitaries onto the dais. We will begin today's event with the Tamil Thai Varathu, performed by Sounds of Isha, our very own homegrown band. This is the traditional invocation and state song honoring the Tamil motherland. We request all of you to please stand and participate. பெருமதி பேர்க்குரிய விருந்தினர்களை இவ்விழாவிற்கு வரவேற்பதில் உள்ள மகிழ்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்குவோம். நம் சவுண்ட்ஸ் ஆஃப் இஷா இசைக்குழுவால் தமிழ் பண் இசைக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நின்று பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடலுடுத்த நிலமடந்து கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டுமிது தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனல் திருநாடும் Landmark Day in our efforts to reach yoga tools for transformation to one and all. This year, our focus is to reach out to our soldiers and children, country, to reach 10,000 soldiers and children in over 5,000 schools. Apart from this, there are various celebrations planned across the entire globe through our teachers and trained volunteers. To celebrate today's event, we have Sri Vidyasagar Rao, the Honorable Governor of Tamil Nadu, and Dr. Mahesh Sharma, the Honorable Union Minister of State for Tourism and Culture. அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது உலக யோகா தின கொண்டாட்டங்களுக்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மனித நல்வாழ்விற்கு ஈஷா அறக்கட்டளை எடுத்திருக்கும் அத்தனை முயற்சிகளுக்கும் முத்தாரமாய் முதல் யோகியாம் ஆதியோகியின் அருளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அரங்கேற உள்ளன. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துளி ஆன்மீகம் போய் சேர வேண்டும் எனும் சத்குரு அவர்களின் கனவின் வெளிப்பாடு ஈஷா உலகம் முழுவதும் வழங்கி வரும் இலவச யோக வகுப்புகளுக்கு அடிப்படை காரணமாய் அமைந்திருக்கிறது. இவ்வருடம் தமிழகத்தை சேர்ந்த 5000 பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு இலவச யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படவிருக்கின்றன. நமது இராணுவ வீரர்களின் நலம் வளம் கருதி அவர்களுக்கு சிறப்பு யோக பயிற்சிகள் நடைபெறவிருக்கின்றன. பல்வேறு அரசு துறைகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் சிறப்பு பயிற்சி பெற்ற யோக வீரர்கள் யோக பயிற்சிகளை சொல்லிக் கொடுப்பார்கள். இவ்வருட விழாவிற்கு இவ்விழாவை துவக்கி வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறைக்கான மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் மகேஷ் சர்மா அவர்களும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க உள்ளார்கள். இங்கு கூடியுள்ள அத்தனை பேருக்கும் இணையதளம் மூலம் நம்முடன் இணைந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கும் யோக வகுப்பினை சத்குரு அவர்கள் துவக்கி வைப்பார்கள். On behalf of Isha Foundation, as a token of our love and respect for our honored guests who have taken time off their busy schedule to be here, we would like to offer a small memento. May we now request Sadhguru to present the memento to our guests. நமது அன்பின் வெளிப்பாடாக வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு சத்குரு அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். சத்குரு will now present the memento to Sri Vidyasagar Rao, the Honorable Governor of Tamil Nadu. மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு சத்குரு அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கிறார். Sadhguru will now present the memento to Dr. Mahesh Sharma, the Honorable Union Minister of State for Tourism and Culture. மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்களுக்கு சத்குரு அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கிறார். We will begin today's auspicious event by lighting the Yoga Yagna. Yoga Yagnathai yetri vaithu nigazhchiyai thuvakki vaikka nam virundhinargalaiyum sadguru avargalaiyum azhaikkirom. We invite our honored guests and sadguru to please light the Yoga Yagna.
The children of Isha Samskriti will now perform Kalaripayattu. Isha Samskriti, founded by Sadhguru, is a unique form of education that provides an ideal environment for children to unfold in harmony within themselves and with the world around them. நம் தொன்மையான குருகுல கல்வி முறையை புத்துயிர் கொள்ள செய்யும் ஒரு முயற்சி ஈஷா சம்ஸ்கிருதி. குழந்தைகள் உண்மையிலேயே வலிமையான, உறுதியான, எழுச்சிமிக்க, உற்சாகமான மனிதர்களாக உருவாக்கப்படுவார்கள். ஈஷா சம்ஸ்கிருதி மாணவ மாணவியர் களரிப்பயிட்ட நிகழ்ச்சியை நமக்காக அரங்கேற்றுகிறார்கள். Thank you.
May we now invite Sadhguru to please address the gathering. It is a joy to have all of you here, and above all, our Honorable Governor and the Minister on this International Yoga Day. With the prospect of much-awaited monsoon rains just over the mountains, in this beautiful atmosphere, in the presence of Adiyogi, this is our commitment, and this is the effort in the world that every individual human being must be empowered to be able to take care of their well-being, physical, mental, and spiritual well-being by themselves. A time has come in the world when every individual has the necessary intellect and understanding to be able to handle their inner well-being, the necessary tools, the necessary know-how has to be given to people. A time has come when slowly the pandits, the priests and the gurus must be slowly phased out because this is a time and age where we can empower every human being to be able to handle their inner well-being by themselves. So when such a time has come, it's appropriate that the United Nations has taken this step of declaring International Day of Yoga, and our beloved Prime Minister has taken it upon himself to make this a part of our everyday life, for which we have been striving for a long time, and many yogis across the world for many generations have been striving. But never before was it this accessible, because never before could we communicate with the world with as much ease as we can today. Many great beings have come in the past, but nobody had the ability to communicate to the entire world as we have today. So when such a capability has been given to us by modern technologies, it is our business to see that what is needed for individual well-being is in the hands of an individual, not in the hands of organizations, or priests, pandits or gurus, but it's in the hands of each individual. With this effort, the Mahayoga Yagna, that we want to ensure that every human being has, what they know about how to handle this human being in the highest possible way. To make this body, this mind, these emotions, and these energies that we call as human mechanism to function at its highest level. This is what the technology of yoga is about. I insist on the word technology because this is not a belief system, this is not a new religion, this is not a philosophy, this is not an ideology, but this is a technology. This means you don't have to believe it, you just have to learn to use it. Like you learn to use your phone in the last 15-20 years, like you learn to use your computers, like you learn to use many other pieces of technology, it is time you learn to use the technology of yoga for one's own inner well-being.
This year our focus is on our soldiers, without whom the territorial integrity of this nation cannot be kept, who risk their lives every day to keep us all safe and pursue what we have in our lives. Foundation is on these two things, that the soldiers and the children. It is painful to see that almost every day our brave soldiers are killed. Almost every day it is there in the news. And it is also even more painful to see that our children below 16 years of age have started committing suicide in numbers which cannot be ignored anymore, which is serious. We need to understand this. When our children start committing suicide, a child who's an exuberant life decides to take his or her own life, this means we are doing something fundamentally wrong as a society. So our time has come that we focus this, and we are focusing on the schools across India, particularly in Tamil Nadu, to ensure that in this year, not in one day, in this whole year, we want to ensure every government school in Tamil Nadu and as many schools across the country have simple tools of yoga. We are offering what is called as Upa Yoga, which is a very simple form of yoga, easy to transmit. Our Isha Vidya children, hundreds of them have become teachers and they are transmitting it themselves. It is truly wonderful that young people are taking this up. We need to understand this. There is a lot of talk about building a great nation. We cannot build a great nation. We can only build great human beings. If we build great human beings, we have built a great nation. So the effort has to be on the level of the individual, that we try to produce great human beings, great individual human beings. If we do not focus on this, we will just end up mouthing wonderful slogans, because how do you work on a nation? You have to work on individual people. Many efforts to bring various aspects of life into order by using yoga as a technology is happening around the world, to a point where United Nations is looking at how to even manifest the millennial goals, and how yoga can be a part of that is being looked at. We want to bring this into everybody's life, because as a nation, being an occupied nation for a period of time, we have kind of driven ourselves into a pit. Though we have a glorious history behind us, in the last couple of hundred years, we've been down in many ways, not just economic poverty, in many levels we've gone down. It's once again time that this culture, this nation rises to meet the challenges of the future and stand up as an equal in the committee of nations. Above all, yoga, though originated in this culture, our sages of the past transmitted this to the society in the purest possible way. Today, the United Nations has taken this step under the stewardship of our Prime Minister, has taken it to the entire world, that India has offered yoga as a gift to the world, and it is heartening to see that the world is taking it up in a huge way. The very fact, for the first time, over 170 countries came together to vote for International Yoga Day, that many countries have never voted together for anything else, itself shows the world was just waiting for India to take the leadership. So this International Yoga Day, all of us must understand, is not one day celebration, it's a daily discipline. If you bring this into your life,
I promise you, if you are a man, you are working towards becoming a superman. If you are a woman, you are working yourself to be a superwoman. And that's what we need in the world, that it is no good one superman, one superwoman flies around. It is important the nation is populated with super people. This is the effort of this International Yoga Day, and I want each one of you to empower your lives with this. We are dedicated to see that it reaches every human being in this country and the rest of the world, but it is for you to take it up as a discipline, as a way of life, and empower yourself, because you know the very trees that we are growing, the very crops that we grow, without the necessary cultivation, you don't have the best crop. The same goes for the human being. Without the necessary cultivation within ourselves, we will not become the best possible human beings that we can be. Every kind of human being is there on this planet, but how many have strived to raise themselves to the highest point that they can? When we say yoga, this is what we are saying, that you as a human being, when you say, "I am practicing yoga," what you are saying is, you are doing everything possible the right way to see that you reach the pinnacle of what a human being can be within themselves. Because if you do not manifest this within yourself, there is no way you can manifest that greatness in the world, because every human being can do only who they are. What we are is what we manifest. So what we are needs to be worked at. If you feel your life is important, the first and foremost thing that you need to do is to work upon yourself. This is what International Yoga Day means, that you are taking a commitment to work upon yourself in such a way that you are wanting to make yourself into a wonderful human being. Because without being a wonderful human being within yourself, there is no way you can do wonderful things. Whatever a human being experiences within himself or herself, naturally they will rub it off on everybody else. If you are feeling wonderful, you do wonderful things. If you are feeling nasty, you do nasty things to people around you and the life around you. It is time. It is time the world wakes up to this and make this happen. This International Yoga Day should not be understood as… There are all kinds of days. There is even a day for bubble bath. There is a bubble bath day, International Bubble Bath Day. Well, a lot of you in Tamil Nadu won't understand what's a bubble bath. So, there are all kinds of ridiculous things. International Yoga Day is a… This is the greatest things that India has offered to the world. If the world takes to this, we will see the results in the coming years, that you will produce human beings who are healthy, who are equanimous, and whose ability to function in the world is hugely enhanced. This is what we want to create, an enhanced human being with equanimity and joy in their hearts. I take this opportunity to beseech all of you that you not only take to yoga in this coming year, in the next 12 months, you must make sure that you impart the simple tools of Upa Yoga to at least 100 people, at least 100 lives. You take a commitment up. We are looking at 1 million yoga veeras who will take this up, so that 100 million people will be practicing yoga by the end of the year. Please take up and make this happen. Enhance your own lives and all the lives around you. Thank you very much. May we now request our guest of honor, Dr. Mahesh Sharma, to please address the gathering. Good morning, namaskar. With the divine blessings of Adiyogi, Sadhguru, I have brought to you the greetings from our beloved Prime Minister Narendra Modi ji on this great day of
International Yoga Day. I, being a professional doctor and practicing it for more than 30 years, I can understand the value and importance of yoga as an integral part. As a doctor, the medicines, keeping away from what Sadhguru envisaged, that what is the reason behind a 16-year-old child committing suicide? What's the reason behind our own people killing our brave soldiers? The solution lies in this great spirit of yoga. Thanks, Sadhguru, for taking this spirit of India to the corners of the world, to the humanity. Yoga is of the world. But yoga has a home, and that home is India, your own India, your own Tamil Nadu, your own Isha Ashram. And this is the place, and this is a seat. Yesterday when I reached this ashram, and today morning, between the beautiful hills of this Velayangiri mountains, the divine feeling I could have. I could imagine when I yesterday night visited the Isha school homes, and what we could see today morning, these young students showcasing India's rich heritage and culture. What is our strength? The world recognizes this strength of ours, and this is the high time when we propagate this again to the corners of the world. Friends, yes, Sadhguru rightly said, maybe in the European world, we may be celebrating days, Father's Day, Mother's Day, Bubbles Day, or Chocolate Day, or any other days. But in India, we have all these things as an integral part of our life. What Patanjali could do, what Iyengar could do, and now what Sadhguru is doing. I was touched by Sadhguru saying that, yes, we talk of enhancing the animals. We talk of enhancing the crops, the fruits and vegetables. But who will take care of enhancing the human being, which is the greatest creation of that Almighty God? And that Almighty God, when created human being, He created animals, He created reptiles, He created vegetation. But when He created human being, presuming that this is my best creation, but when this best creation of this God started drifting, dwindling from the path shown by our great philanthropist, He sent Sadhguru on this land. And He sent Sadhguru with the order that correct these human beings, the best creation of mine, and ask them to walk on the right path of humanity. The humanity, once until unless we serve to the humanity and we make our presence purposeful for the humanity, the purpose of our presence in life is not there. I was again, since yesterday evening, that every act of Sadhguru, whether it is the teachings and preachings, whether it is the taking of the yogas, whether it is through other philanthropic works of providing healthcare, whether it is through schools and education, creating young ambassadors of the Indian rich heritage and culture, what we have seen just now, every act lies in giving back to the society. We say, it's not important what we received in as an wasiyat,
what we received in is not important, but what is important, what we give back to the society, and that's a cause for which Sadhguru is here. Sadhguru is working on those lines of enhancing the human life of this, not only this country, but the earth. Working in almost 12 countries, with Isha Foundation villages, recognition of the works of Isha Foundations and Sadhguru by United Nations, again, is a testimony of our rich heritage and culture, of which the world is looking forwards, world is looking towards us, that yes, India will lead us, Sadhguru will lead us, and we, the Indians, will be the most empowered human beings on this earth, with again blessings of Adiyogi and Sadhguru. My all good wishes to all of you, and thank you, Sadhguru, giving me an opportunity to be here to witness this great occasion. And again, good wishes from our great Prime Minister, Shri Narendra Modi, who is again a divine gift to this India. I have been working with him for last about 3 years as a minister. In 4 hours of cabinet meeting, I have not seen him. I have not seen him blinking his eyes. I have not seen him yawning. He's a perfect human being. He's a perfect person who is devoted and committed to the upliftment of this great country of ours, the India, the common man of India, and the person who is on the last of that ladder through the way of Antyodaya, the until unless the divine light of this intelligence and growth reaches to the last man, the purpose of this independence is not served. He's taking care of this, and he has recognized, the government of India has recognized the services, divine services of Sadhguru, by even rewarding with the highest national award of Padma Vibhushan. Thank you. Thank you to all of you. Good wishes and blessings. Thank you, Sadhguru. We seek your blessings, and we wish that you take care of this karma in a big way to serve the humanity, the worldwide. Thank you very much. May we now request our chief guest, Sri Vidya Sagar Rao, to say a few words to mark this occasion. Dr. Mahesh Sharma, Honorable Minister, Tourism and Culture of Union Government, most respected Isha volunteers, guests and visitors from India and abroad, friends from media, sisters and brothers, good morning and Vanakkam. After hearing this sweet and spirited address by Guruji, I think my speech is not at all necessary. But having come over here on this historic day, as the governor of Maharashtra and Tamil Nadu, Guruji directed me to say a few words on this occasion. I take only 5 minutes before you start your practice. I am indeed delighted to join you at the celebrations of International Day of Yoga at Isha Yoga Center. I was here earlier this year accompanying Honorable Prime Minister of India on the occasion of Mahashivaratri. I was uniquely privileged to witness the unveiling of
the 112 feet face of Adi Yogi, the source of yoga, by the Honorable Prime Minister, in the benign presence of Sadhguru and thousands of Isha volunteers from across the world. I was pleased to know that this face of Adi Yogi has entered the Guinness Book of World Records as the world's largest face. For creating this magnificent idol of Adi Yogi. Today, I congratulate and compliment once again for being a part of this worldwide celebrations of International Yoga Day being held in the esteemed presence of Sadhguru. It is heartening to see the yogic joy on the face of each one of the participants here. For the last many years, Sadhguru has been spreading the spiritual, ethical, cultural, and universal thought of India to the world. I consider him as one of the greatest ambassadors of India's cultural and spiritual heritage. You will agree with me that Sadhguru is not a conventional sadhu. He is a yogi, a mystic, and spiritual master with a difference. His perception is very clear. So is his communication. His talks are fascinating, insightful, logical, and at the same time, witty. Through his talks and the work of Isha Yoga Foundation, he has been impacting the life of millions of people, which is truly remarkable. I offer my pranams to Sadhguru for his services to the nation, to the universe, and to the mankind at large. Sisters and brothers, in his address to the United Nations, as earlier mentioned, General Assembly on 27 September 2014, Honorable Prime Minister of India, Sri Narendra Modi, had appealed to the United Nations to declare 21st June as International Day of Yoga. Responding to the appeal made by our Prime Minister, the United Nations declared 21st June as the International Day of Yoga. As Guruji said, probably entire world, entire nations, they were waiting for this kind of proposal. A record 192 countries celebrated the World Yoga Day and have since continued the tradition. The International Day of Yoga is a tribute to the Adi Yogi and to all the past great masters who invented yoga and to those who practiced and propagated yoga selflessly for all these years. Yoga is India's gift to the world. As recipient, this great intangible heritage from our sages, it is our collective responsibility to practice yoga and also to propagate it in the world. India is known for its rich culture and heritage. Religious diversity and religious tolerance are our nation's hallmark. The very soul of India, the lifeblood of its ancient civilization and culture, lies in its unity in diversity and its philosophy of Vasudhaivika Kutumbakam. That is why our Prime Minister had said that India won't claim the parent rights of yoga. The world is looking up to India to provide leadership in the training of yoga. It is incumbent upon us to produce good teachers who will teach yoga to the next generation. I have great expectations
from Isha Foundation, as I believe that Isha Foundation can produce an army of yoga teachers who will maintain the purity of yoga while passing it on to the new generation. Sadhguru has given a new perspective to yoga, namely inner engineering. This was most timely and much needed. Every age needs a leader who could interpret and relate the ancient wisdom to the people. I am happy that through Isha Yoga, Sadhguru has connected the modern intellect person with the divine through inner engineering. Sisters and brothers, I look at yoga from a different perspective. Through yoga, we are sowing seeds of tolerance in every mind. As these seeds germinate, we will have a complete human being. Such an individual will be broad-minded. He will respect the viewpoint, region, religion, philosophy, and ideology of fellow human beings. Howsoever diverse it may appear, at the same time, the individual will achieve and maintain good health. I believe that the quality of self-restraint and tolerance that one develops through the practice of yoga can help us create peaceful and harmonious societies and communities, which is all the more necessary in today's world, which is on the verge of war and strife. Today we see stress at all levels. Elders are stressed, and so are young men and women. Mothers are stressed, and daughters are stressed too. Even students and children have not been spared. The stress brought in by changing lifestyle is creating havoc in our personal and private lives. Yoga alone can help us prevent the epidemic of diabetes and other lifestyle diseases from spreading. Yoga is not a matter of choice. Yoga has become an imperative. The biggest strength of India is its youth power. We have the largest young population in the world. If empowered by yoga, this youth power can make its fullest contribution to the progress and development of nation and even the world at large. It can help us achieve the goal of healthy India. Thanks to the celebration of Yoga Day, massive awareness has been generated in favor of yoga. We have to take forward the momentum generated so far with greater and more active participation of all sections of the society, particularly the youth. All out efforts should be made to make yoga a people's movement by highlighting the benefits of yoga for better physical and mental health and social harmony. A growing number of youths are falling prey to addiction and abuse of substance. Yoga can help prevent and youth from becoming victims of such addictions. It can also help in rehabilitating those who wish to come out of addiction. There is a need to take yoga to schools and colleges. I was delighted to know that Isha Foundation will be teaching yoga in 5,000 schools across Tamil Nadu. I wish and hope that Isha Foundation will reach out to maximum number of schools in Tamil Nadu and rest of India. As Chancellor of University in Maharashtra and Tamil Nadu, I am a Chancellor of 20 universities in Maharashtra and 20 universities in Tamil Nadu. I wish to see an institutional arrangement for exchange of knowledge on yoga between our universities and organizations like Isha Foundation. I will appeal to all of you to make yoga a part of your daily life. Let this day be the beginning of the new life, full of health, good thoughts, and godliness. With these words, I congratulate Sadhguru, Isha Foundation, and to each one of you and on the occasion of International Day of Yoga, and wish good health and happiness to all. Thank you.
May we now request Sadhguru to guide us through the Upa Yoga session. Our gratitude to the Honorable Governor and the Minister of Culture and Tourism. In the International Day Yoga, in the Nale, Veru Yoga Yoga Pesite Poitlama, Pairchipan Lama. Onnu Pesmatinga Kolande. The yoga na idedo namak velaya pattadan illa edhe oru uyir mulumayana nilayil seyal padanumna ullathile adukku enna enna sakthi irukudo adu ellame nam mulumaya thoondi uttada inda uyir oru mulumayana uyira seyal padu. ஒரு செடி எப்படி நல்லா வளர்த்துறது, ஒரு மாடு எப்படி நல்லா வளர்த்துறது, ஒரு மரம் எப்படி நல்லா வளர்த்துறது, இது பற்றி பலவிதமான விஞ்ஞானம் இருக்குது. என்னத்துக்குன்னா அது எல்லாமே நம்ம பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக நம்ம பார்க்குறோம் இந்த காலத்தில். ஆனால் ஒரு மனிதன் எப்படி முழுமையான நிலைக்கு வளர்த்துறது அன்றை பற்றி ரொம்ப கவனம் கொடுக்கல உலகம். ஆனால் நம்ம நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் இதுதான் நாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக வச்சோம். ஒரு மனிதன் எப்படி முழுமையான நிலை கொண்டு வருது, இதுக்கு ஒரு விதமான விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இருக்குது. இதுக்கு தான் நாம் யோகான்னு சொல்லுவோம். இந்த யோகான்றது என்னுடைய விருப்பம் என்னென்னா, நம்ம நாட்டில் நம்ம போர் வீரர், நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரும் பல விதமான செயலில் இருக்கிறோம், பல விதமான தொழிலில் இருக்கிறோம், எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்ம குழந்தை எல்லாருக்கும் இந்த ஒரு தொழில்நுட்பம் கிடைக்கணும். இதனால் அவர் பயன்படணும், ஒரு உயர்ந்த மனிதனாக வளரணும். இந்த வளர்ச்சியில் தான் நாட்டு வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது. தனி மனிதன் நாம் வளர்த்தலைன்னா எப்படி நாட்டு வளர்த்துறது, தனி மனிதன் நாம் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகலன்னா எப்படி ஒரு நம்ம நாடு எப்படி நாம் உயர்ந்த நிலை கொண்டு போக முடியும். இந்த நோக்கத்தில் நாம் இந்த தடவை இந்த போர் வீரர் நம்ம அந்த பிஎஸ்எஃப் கூட இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்குது. முழுமையாக அந்த பிஎஸ்எஃப்பில் எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்போ நடந்திருக்குது. நம்ம குழந்தைக்கெல்லாம் நான் சொல்கிறது, பிஎஸ்எஃப்னா நம்ம நாட்டு எல்லை டெய்லி காப்பாற்றுறவங்க இவர் தான். அவர் செய்கிற வேலைனால் நாம் இங்கே சுகமாக இப்போ அவனுக்கு உட்கார்ந்துருக்குறோம். அவர் செய்கிற வேலைனால் நாம் இந்த நல்லா உணர்கிறோம். அவர் இது நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு நாள் நாம் அந்த நன்றியில் வாழணும். இதனால் முதல்ல அவர் கிடைக்கணுன்ற நோக்கத்தில் நாம் இதுக்காக ஒரு பெரிய முயற்சி நடக்குது. இப்போ எல்லாத்துக்கும் முக்கியமாக மனிதன் எதே செஞ்சாலும், இன்றைக்கி என்ன கஷ்டம் இருந்தாலும், இன்றைக்கி எதுக்கு மனிதன் கஷ்டப்படுறான்னா நாளைக்கு ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிலை உருவாக்கணுன்ற முயற்சியில் நடக்குது. ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் குழந்தை என்னென்னா எதிர்காலம். நாம் கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம எதிர்காலம் நல்லா வாழணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் மனிதன் செயல்படுறான். இப்படி இருக்கிறப்போ நாம் நம்ம குழந்தை வெறும் ஆனந்தமாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, ஆனந்தமாக வர மாதிரி, நாளைக்கு ஆனந்தமாக அவர் செய்கிற செயல் ஆனந்தகரமாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணுன்னா அவர் வாழ்க்கையில் யோகா சேரணுன்ற இது எல்லா பகுதியில் இருக்கிறவங்க நாம் எதே செயலில் இருந்தாலும் சரி. இது நாம் ஒரு 20 வருஷத்துலேருந்து 25 வருஷத்துலேருந்து தமிழ்நாட்டில் இந்த செயல் நடந்துக்கிறது. 28 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 28 வருஷத்தில் இந்த முயற்சி நடந்திருக்குது. என்னென்னா விஞ்ஞானபூர்ணமான ஆன்மீக தன்மை, ஆன்மீகம்னா மேலே போகிறது பற்றி இல்லை, உள்ளம் எப்படி நடத்துக்கிறதுன்ற விஷயம். இது தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு ஆள் விடாமல் எல்லாருக்கும், எதே மதம் இருக்கட்டும், ஜாதி இருக்கட்டும், ஆண் இருக்கட்டும், பெண் இருக்கட்டும், எல்லாருக்கு அவர் உள்ளத்தில் நான் அவருடைய தன்மை எப்படி சுகமாக வச்சுக்கிறதுன்ற ஒரு விஞ்ஞானம், ஒரு தொழில்நுட்பம் எல்லாருக்கும் சேரணுன்ற முயற்சியில்
ஈசா யோக மையம் செயல்பட்டிருக்குது. இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு வந்தது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமாக இருக்குது. மக்கள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இருக்குது. இதை நாம் நீங்கள் எல்லாருமே இந்த உறுதி எடுக்கணும். அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் தமிழ்நாட்டில் எல்லோரும் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எந்த செயலில் இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு நம்ம மாநிலத்து தலைவர்லேருந்து எல்லாருக்கும் சின்ன குழந்தை வரைக்கும் ஒரு சின்ன யோகா அவருக்குள்ளே இருக்கணும். அவருடைய தன்மை எப்படி சுகமாக வச்சுக்கிறதுன்ற ஒரு இப்போது நம்ம ஒரு பயிற்சி கற்றுக்கலாம். இதுக்கு யோக நமஸ்கார்னு சொல்லுவோம். Now we learn how to do yoga namaskar. இந்த யோக நமஸ்கார் பயிற்சி செய்கிறது மூலமாக உங்கள் முதுகுத்தண்டு ரொம்ப உறுதியாக ஒரு வளையின் தன்மையோட அதே சமயம் ரொம்ப தளர்வாகவும் வச்சுக்க முடியும். Doing yoga namaskar helps to stretch, relax and strengthen the spine. இது ஒரு ஏழு நிலைகள் கொண்ட பயிற்சி. This is a series of seven steps. இது எப்படி செய்யறதுன்னு அவங்க செய்து காண்பிப்பாங்க, நீங்கள் கவனிக்கலாம். Now he'll demonstrate one full cycle of yoga namaskar. Please observe. உங்க கால்களை சௌகரியமாக அகட்டி வச்சு பாதங்களை ஒன்றுக்கு ஒன்று இணையாக வச்சுருக்கணும். Stand with your feet comfortably apart and parallel to each other. உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு புள்ளியில் உங்கள் கவனத்தை குவிக்கணும். Focus on a point in front of you. உங்கள் கவனம் நிலையாக இருக்கும்போது உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றா சேர்த்து நமஸ்கார் நிலையில் உங்கள் நெஞ்சுக்கு முன்னாடி கொண்டு வரணும். Once your focus is steady, hold namaskar by bringing your palms together in front of your chest. இது ஆரம்ப நிலை. This is the starting position. இப்போ உள்மூச்சோட உங்க கைகளை தலைக்கு மேல உயர்த்தணும். Now as you inhale, bring your hands up above your head. வெளிமூச்சோட கைகளை தலைக்கு பின்னாடி கொண்டு வரணும். As you exhale, bring them down behind your head. உள்ளங்கைகளோட அடிப்பகுதி பின்னங்கழுத்துக்கு நெருக்கமா இருக்கணும். The heels of the palm should be behind your neck. மறுபடியும் உள்மூச்சோட கைகளை தலைக்கு மேலே கொண்டு போகணும். As you inhale, bring your hands above your head. வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நெருக்கமாக கொண்டு வரணும். As you exhale, bring them in front of your chest. இந்த மாதிரி இன்னும் ரெண்டு முறை செய்யணும். Do this two more times. ரெண்டாவது நிலை. Step 2. மூச்சு வெளிவிடும்போது தொண்டையில் இறுக்கம் ஏற்படுத்தி ஒரு சத்தம் உருவாக்கணும். As you exhale, make a sound from the pit of the truth. மூணாவது நிலை. Step 3. எப்பவுமே விரல்கள் மேல் நோக்கி நேராக இருக்கணும். Always the fingers are together, pointing straight up. தலைக்கு பின்னாடி கைகள் இறக்கும்போது கூட விரல்கள் மேல் நோக்கியே இருக்கணும். Even as you take your hands behind your head. உள்மூச்சு கைகள் மேலே. Inhale up. வெளிமூச்சோட கைகளை முன்னாடி இறக்கணும். Exhale, bring them down in front of your chest. மூணு முறை செய்து முடிச்சதும் அப்படியே குந்த வச்சு உட்காரணும். Now you can squat down straight. இப்போ உள்மூச்சோட கைகளை தலைக்கு மேலே கொண்டு போகணும். Now as you inhale, bring your hands above your head. வெளிமூச்சோட கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். As you exhale, lower them behind your head. உள்மூச்சோட கைகள் மேலே கொண்டு போகணும். Inhale up. வெளிமூச்சோட கைகளை முன்னாடி கொண்டு வரணும். As you exhale, bring them in front of your chest. இப்போ உள்மூச்சோட உங்க கைகளை உங்களுக்கு முன்னாடி நேரா நீட்டணும். Now as you inhale, push your hands straight out. விரல்கள் முன்னோக்கி இருக்கணும். Fingers should be pointing forward. வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நெருக்கமா கொண்டு வரணும். As you inhale, bring your hands in front of your chest. இந்த மாதிரி இன்னும் ரெண்டு முறை செய்யணும். Do this two more times. ஐந்தாவது நிலை. உள்மூச்சோட கைகள் மேல போகணும். Step 5. Inhale up. வெளிமூச்சோட கைகள் தலைக்கு பின்னாடி வரணும். As you exhale, bring them down behind your head. உள்மூச்சு கைகள் மேல. Inhale up. வெளிமூச்சோட கைகள் முன்னாடி வரணும். As you exhale, bring them in front of your chest. இப்போ உள்மூச்சோட கைகளை உங்களுக்கு முன்னாடி நேரா நீட்டணும். As you inhale, push your hands straight out. வெளிமூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நெருக்கமா கொண்டு வரணும். As you exhale, bring them back in front of your chest. ஆறாவது நிலை. Step 6. உள்மூச்சு கைகள் மேல. Inhale up. வெளிமூச்சு கைகள் தலைக்கு பின்னாடி வரணும். Exhale behind your head. உள்மூச்சு மேல. Inhale up. வெளிமூச்சு நெஞ்சுக்கு நெருக்கமா வரணும். Exhale, bring down in front of your chest.
உள் மூச்சு கைகள் முன்னாடி நீட்டணும் as I inhale push them straight out வெளி மூச்சு கைகள் நெஞ்சுக்கு நெருக்கமா கொண்டு வரணும் as I exhale bring them back in front of your chest இப்போ ஏழாவது நிலை step 7 உள் மூச்சோட கைகளை முன்னாடி நேரா நீட்டி As you inhale, push your hands straight out. முழங்கால்களை தரையில படுற மாதிரி வைக்கணும். Bring your knees to the ground. கைகளும் நெற்றியும் தரையில தொடணும். Palms and forehead should touch the ground. உள்ளங்கைகள் தரையை தொட்டிருக்கணும். Palms facing downwards. கட்டவிரலையும் ஆள்காட்டி விரலையும் பயன்படுத்தி ஒரு முக்கோணம் உருவாக்கணும். In such a way that the thumbs and the pointing fingers are touching, forming a triangle. உங்க முழங்கைகள் லேசா மடக்கி இருக்கணும். Elbows should be slightly bent. இது பாலாசனான்னு சொல்லுவோம். This is பாலாசனா. இந்த நிலையில் மூச்சு சீராகிற வரைக்கும் அப்படியே இருக்கலாம் இல்லைன்னா குறைஞ்சது ரெண்டு நிமிஷமாவது இருக்கணும் யூ கேன் ஸ்டே இன் திஸ் பாஸ்டர் அண்டில் யுவர் பிரெத் ஸ்டெபிலைசஸ் ஆர் அட்லீஸ்ட் ஃபார் அ மினிமம் ஆஃப் டூ மினிட்ஸ் இப்போ மெதுவாக எழுந்து நின்று ஆரம்ப நிலைக்கு வரலாம் நவ் யூ கேன் ஜென்ட்லி கம் அப் டு த ஸ்டாண்டிங் பாஸ்டர் இப்போ யாருக்கெல்லாம் இது குந்த வச்சு உட்காருது அசௌகரியமாக இருக்குமோ அவங்க குஷன் சப்போர்ட் பயன்படுத்தி சௌகரியமாக செய்யலாம் இது எப்படி செய்யணும்னா நீங்கள் குந்தி உட்காரும்போது உங்கள் குதிகால்களுக்கு அடியில் இந்த குஷன் வர மாதிரி வச்சு நீங்கள் சௌகரியமாக குந்தி உட்காரலாம் இஃப் யூ அனேபிள் டு ஸ்குவாட் டவுன் கம்ஃபர்டபிளி யூ கேன் யூஸ் த சப்போர்ட் ஆஃப் அ குஷன் யூ கேன் பிளேஸ் த குஷன் பிலோ யுவர் ஹீல்ஸ் அண்ட் ஸ்குவாட் டவுன் கம்ஃபர்டபிளி இப்போது நம்ம எல்லாருமே ஒரு சுற்று யோக நமஸ்கார் குறிப்புகளோடு சேர்ந்து செய்யலாம் யாருக்கெல்லாம் ஹெர்னியா பிரச்சனை இருக்கோ மேலும் மூன்றாவது மற்றும் நாலாவது மாதத்தில் இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் இந்த யோக நமஸ்கார் செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே எழுந்து நிற்கலாம் நவ் வில் டூ யோக நமஸ்கார் டுகெதர் தோஸ் வித் ஹர்னியா அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் இன் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி ஷுட் நாட் டூ திஸ் ப்ராக்டிஸ் இப்போது நீங்கள் கைகள் முன்னாடி நீட்டும்போது முன்னாடி இருக்கவங்க மேலே படாத மாதிரி நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நினைக்கலாம் மேக் ஷூர் தேர் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கால்களை சௌகரியமாக அகட்டி பாதங்கள் ஒன்றுக்கு ஒன்று இணையாக வச்சுருக்கணும் ஸ்டாண்ட் வித் யுவர் ஃபீட் கம்ஃபர்டபிளி அபார்ட் அண்ட் பேரலல் டு ஈச் அதர் கைகளும் தோள்களும் இறுக்கம் இல்லாமல் தளர்வாக இருக்கணும் கவனம் நிலையான பிறகு உங்கள் உள்ளங்கைகளை ஒன்றா சேர்த்து நெஞ்சு தலைக்கு மேலே கொண்டு போகணும் செய்யணும் டூ இட் டூ மோர் டைம்ஸ் ரெண்டாவது நிலை ஸ்டெப் டூ உள் மூச்சு கைகள் மேலே போகணும் இன்ஹேல் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் அப் வெளி மூச்சு கைகள் தலைக்கு பின்னாடி இறக்கணும் as you exhale bring them down behind your head வெளி மூச்சு செய்யும் போது தொண்டையில் இறுக்கம் ஏற்படுத்தி சத்த உருவாக்கி செய்யணும் make sure to make a sound from the pit of your throat during exhalation உள் மூச்சு மேலே as you inhale up வெளி மூச்சு கை முன்னாடி கொண்டு வரணும் as you exhale bring them down in front of your chest மூணாவது நிலை step 3 உள் மூச்சு மேலே இன்ஹேல் அப் வெளி மூச்சு கை தலை பின்னாடி வரணும் as you exhale bring them down விரல்கள் நேரா விரல்கள் நேரா இருக்கணும் fingers should be pointing straight உள் மூச்சு மேலே இன்ஹேல் அப் வெளி மூச்சு கை முன்னாடி இறக்கணும் as you exhale bring them down in front of your chest மூணாவது நிலை செய்து முடிச்சதும் நீங்க அப்படியே குந்த வச்சு உட்காரணும் now you can squat down straight கைகளை உங்களுக்கு முன்னாடி நேரா நீட்டணும் now as you inhale push your hands straight out வெளி மூச்சோட கைகளை நெஞ்சுக்கு நெருக்கமா கொண்டு வரணும் as you exhale bring them back in front of your chest ஐந்தாவது நிலை step 5 உள் மூச்சு கை மேலே போகணும் inhale up வெளி மூச்சு தலைக்கு பின்னாடி கொண்டு வரணும் as you exhale bring them down behind your head தலை நேரா இருக்கணும் keep your head straight உள் மூச்சு மேலே as you inhale up வெளி மூச்சு முன்னாடி கொண்டு வரணும் as you exhale bring them down in front of your chest உள் மூச்சு கை முன்னாடி நீட்டணும் inhale push your hands straight out வெளி மூச்சு கை நெஞ்சுக்கு வரணும் as you exhale bring them down in front of your chest ஆறாவது நிலை step 6 உள் மூச்சு மேலே inhale up வெளி மூச்சு தலைக்கு பின்னாடி as you exhale bring them down உள் மூச்சு மேலே inhale வெளி மூச்சு கீழே as you exhale bring them down in front of your chest உள் மூச்சு கை முன்னாடி நீட்டணும் as you inhale push your hands straight out
வெளிமூச்சு நெஞ்சுக்கு நெருக்கமா கொண்டு வரணும். As you exhale, bring them back in front of your chest. இப்போ ஏழாவது நிலை உள்மூச்சோட கைகளை முன்னாடி நேரா நீட்டணும். Step 7, as you inhale, push your hands straight out. முழங்கால்களை தரையில படுற மாதிரி வைக்கணும். Bring your knees to the ground. உங்க நெத்தியும் கைகளும் தரையில தொட்டிருக்கணும். Forehead and hands are touching the ground. உள்ளங்கைகள் தரையில தொடணும். Palms facing downwards. Place your thumb and pointing fingers in such a way that they form triangle. முழங்கை லேசா மடக்கி இருக்கணும். Elbows should be slightly bent. இது பாலாசனா. பாலாசனா. இதே நிலையில When you do yoga namaskar, it's best to maintain empty stomach condition or you can give a gap of 1.5 hours after meal. இங்க வீட்ல செய்யும்போது குறைஞ்சது 3 சுற்று செய்யற மாதிரி பார்த்துக்கணும். You can do yoga namaskar for a minimum of 3 cycles. இப்போ அடுத்து நாம ஒரு பயிற்சி கத்துக்கலாம். இதுக்கு நாடி சுத்தின்னு சொல்லுவோம். The next practice we are going to learn is called நாடி சுத்தி. இந்த நாடி சுத்தி செய்யறது மூலமா உங்க சக்தி நிலையை ஒரு சமநிலையா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். Doing நாடி சுத்தி helps to bring balance within us. இந்த நாடி சுத்தி இது எப்படி செய்யறதுன்னு அவங்க செய்து காட்டுவாங்க, கவனிக்கலாம். Now he'll demonstrate how to do நாடி சுத்தி. Please observe. சமணம் போட்டு முதுகு நேரா வச்சு சௌகரியமா உட்காரணும். Sit comfortably in a cross leg posture with your spine comfortably erect. உங்க இடது உள்ளங்கை மேல் முகமா மடி மேல தளர்வா இருக்கணும். Keep your left palm facing upwards loosely placed in the middle of your lap. உங்க வலது கை மட்டும் பயன்படுத்தணும். Use your right hand only. வலது கையில கட்டை விரலும் மோதிர விரலும் மட்டும் பயன்படுத்தணும். Use the thumb and the ring finger. நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் மடக்கியே வச்சிருக்கணும். Fold the middle and the index finger. மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து வச்சு நேரா ஒன்னோட ஒன்னு பக்கவாட்டில தொட்டிருக்கணும். The ring finger and the little finger are held straight and side by side touching. இப்போ கட்டை விரலால வலது நாசி மூடி இடது நாசி வழியா மூச்சு முழுமையா உள்ளிழுக்கணும். Now using your thumb close the right nostril and inhale through the left nostril. மூச்சு முழுமையா உள்ளெடுத்த பிறகு அதே நாசி வழியா மூச்சு மெதுவா வெளிவிடணும். After the inhalation is complete, exhale through the same nostril. இப்போ மோதிர விரலால இடது நாசி மூடி வலது நாசி திறந்து வலது நாசி வழியா மூச்சு முழுமையா உள்ளிழுக்கணும். Now using the ring finger, close the left nostril and open the right and inhale through the right nostril. மூச்சு முழுமையா உள்ளெடுத்த பிறகு அதே நாசி வழியா மூச்சு மெதுவா வெளிவிடணும். After the inhalation is complete, exhale through the same nostril. இப்போ கட்டை விரலால வலது நாசி மூடி இடது நாசி திறந்து இடது நாசியில மூச்சு உள்ளெடுக்கணும். Now using your thumb, close the right nostril, open the left and inhale through the left nostril. அதே நாசி வழியா மூச்சு வெளிவிடணும். Exhale through the same nostril. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யணும். Like this you continue. இது செய்யும்போது நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூச்சு உள்ளெடுக்கும் போதும் சரி வெளிவிடும் போதும் சரி ரொம்ப மெதுவாக செய்யணும், மென்மையாக செய்யணும். அதே சமயம் மூச்சு முழுமையாக உள்ள போகணும், முழுமையாக வெளிவரணும். Few things to keep in mind while you're doing this practice is it's always a full inhalation and a full exhalation and also you do it as slowly and as gently as it's possible for you. தலை முன்னாடி கவிழ்க்காம தலை நேரா வச்சிருக்கணும். You keep your head straight. நாடி சுத்தி முடிக்கும் போது எப்பவுமே இடது நாசி வழியா மூச்சு வெளிவிட்டு முடிக்கணும். To stop, you always complete the cycle. Exhale through the left nostril and relax. இப்போ நாம எல்லாருமே குறிப்புகளோடு சேர்ந்து இந்த நாடி சுத்தி செய்யலாம். Now we'll do நாடி சுத்தி together along with instructions. சமணம் போட்டு முதுகு நேரா வச்சு சௌகரியமா உட்காரலாம். Sit in a cross leg posture with your spine comfortably erect. உங்க இடது கை உள்ளங்கை மேல் முகமா மடி மேல தளர்வா இருக்கணும். Keep your left palm facing upwards loosely placed in the middle of your lap. உங்க வலது கை மட்டும் பயன்படுத்தணும். Use your right hand only. வலது கையில கட்டை விரலும் மோதிர விரலும் மட்டும் பயன்படுத்தணும். Use the thumb and the ring finger. உங்க நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் மடக்கியே வச்சிருக்கணும். Fold the index and the middle finger. மோதிர விரலும் சுண்ட விரலும் நேரா ஒன்னுத்தோடு ஒன்னு பக்கவாட்டில் தொட்டிருக்கணும்.
The ring finger and the little finger are held straight and side by side touching. கட்டவிரலால வலது நாசி மூடி இடது நாசி வழியா மூச்சு முழுமையா உள்ள இழுக்கணும். Block the right nostril using your thumb and inhale through your left nostril. மூச்சு முழுமையா உள்ள எடுத்த பிறகு அதே நாசி வழியா மூச்சு மெதுவா வெளிவிடணும். Once the inhalation is complete, exhale through the same nostril. இப்போ மோதிர விரலால இடது நாசி மூடி வலது நாசி திறந்து வலது நாசியில மூச்சு முழுமையா உள்ள இழுக்கணும். Using the ring finger, block your left nostril and open the right and inhale through the right nostril. பாதிய நாசி வழியா மூச்சு வெளிவிடணும். Exhale through the same nostril. மூச்சு முழுமையா வெளிவந்ததும் கட்டை விரலால வலது நாசி மூடி இடது நாசி திறந்து இடது நாசியில மூச்சு உள்ள எடுக்கணும். Once the exhalation is complete, block the right nostril with your thumb, open the left and inhale through the left nostril. அதே நாசி வழியா மூச்சு மெதுவா வெளிவிடணும். Exhale through the same nostril. இப்படியே தொடர்ச்சியா செய்யலாம். Can continue to do like this. மூச்சு முழுமையா உள்ள போகணும். முழுமையா வெளியில வரணும். It's a full inhalation and a full exhalation. ரொம்ப மெதுவா மென்மையா செய்யணும். Do it as slowly and as gently as it's possible for you. முதுகு நேரா இருக்கணும். Keep your spine comfortably erect. சுவாசத்துக்குடைய கவனம் இருக்கணும். Be focused on your breath. தலை நேரா இருக்கணும். Your head should be straight. நாடி சுத்தி முடிக்கும்போது இடது நாசி வழியாக மூச்சு வெளிவிட்டு முடிச்சுக்கலாம். கம்ப்ளீட் த சைக்கிள் வித் அன் எக்ஸலேஷன் த்ரூ த லெஃப்ட் நாஸ்ட்ரல் அண்ட் ஸ்டாப். மெதுவாக கண் திறக்கலாம். கேன் ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். இந்த நாடி சுத்தி நீங்கள் வீட்டில் செய்யும்போது குறைஞ்சது ஒரு 4 நிமிஷம் செய்யலாம். You can do Nadi Shuddhi for a minimum of 4 minutes. இப்போ சத்குரு சொன்ன மாதிரி இந்த உபயோக பயிற்சிகள் இன்னும் ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
நீங்கள் போகும்போது ஸ்டால்ஸில் சிடிஸ் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை உங்கள் லோக்கல் சென்டர்ஸில் கூட சிடிஸ் இருந்தால் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்களாகவே இதை பார்த்து செய்யலாம். There are few more practices apart from those which you have learned today. We have DVDs and CDs available in the stores, or you can go online and search on YouTube. Also, you can contact local centers where they'll be able to support you with the practices. The practices offered just now are also available on the Sadhguru's app, which you can download on your mobile phone. We hope you will make these practices part of your daily routine. இது ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் மொபைல்லையே பார்த்து அந்த பயிற்சிகளை செய்துக்க முடியும். As part of our focus this year to offer yoga to our soldiers and our children, we have with us here today some of our children from the local tribal village who have been practicing yoga diligently. We would like to acknowledge them and also some of our soldiers from the Indian Army and BSF. We would like to invite them onto the dais to join Sadhguru and our honorable guests for a photograph. இவருட யோகா தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கும் நம் இராணுவத்தினருக்கும் யோகா கற்றுத்தரப்படவிருக்கிறது. ஈஷாவை சுற்றியுள்ள மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள் இங்கு நம்முடன் இருக்கின்றனர். இவர்கள் யோக பயிற்சிகளை செய்து வருகிறார்கள். குழந்தைகளுடன் எல்லை பாதுகாப்பு படையினரும் இராணுவத்தினரும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நம் மனமார்ந்த மரியாதைகளை அவர்களுக்கு செலுத்திக் கொள்கிறோம். சத்குரு அவர்களுடன் மேடையில் உள்ள சிறப்பு விருந்தினர்களுடனும் புகைப்படம் எடுத்துக்கொள்ள குழந்தைகளையும் நம் இராணுவத்தினரையும் மேடைக்கு அழைக்கிறோம். குழந்தை எப்படி நில்லுங்க, கொஞ்சம் வைரமாக இருக்கும், பின்னாடி நில்லுங்க, முன்னாடி வைங்க, முன்னாடி முன்னாடி கொஞ்சமா இப்படி வாங்க. அவர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். Yogi. As we draw the curtains on today's celebrations, we would like to thank our chief guest, Sri Vidyasagar Rao, the Honorable Governor of Tamil Nadu and Maharashtra, and our guest of honor, Dr. Mahesh Sharma, the Honorable Minister of State for Tourism and Culture, Namaskar, for gracing the occasion. And your presence here today will go a long way in helping realize Sadhguru's vision to offer the science of yoga to every human being on the planet. We thank all the government departments, corporations, the various institutions who supported us in making this event happen. And a big thank you to all of you for joining us this morning. Namaskar. Please rise for the national anthem.
தற்போது அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மைதானத்தின் இருபுறத்திலும் பின்புறத்திலும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது.